இந்திய தொழிற்சங்க மையம், அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் அமைப்புகளின் சார்பில் மத்திய அரசு செங்கல்பட்டு மாவட்டம் திருமணியில் அமைந்துள்ள மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனமான இந்துஸ்தான் பயோடெக் லிமிடெட் ஒருங்கிணைந்த தடுப்பூசி உற்பத்தி மையத்தை உடனடியாக திறந்து செயல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தில் கொரோனா தடுப்பூசியை உற்பத்தி செய்ய முடியும். மத்திய அரசு இப்போது சீரம் பயோடெக் நிறுவனத்திற்கு பாரத் பயோடெக் நிறுவனத்திற்கு அளித்துள்ள சலுகையைப் போல் மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனமான HPL IVC நிறுவனத்திற்கும் நிதி ஒதுக்கீடு செய்தால் கொரோனா தடுப்பூசியை மிகப்பெரிய அளவிலே உற்பத்தி செய்ய முடியும். விலையை குறைந்தபட்ச விலையில் விற்க இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க முடியும். இதன் மூலம் ஒன்று, நோய் தடுப்பை உத்தரவாதப்படுத்த முடியும். ரெண்டு, அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் அறிவியல் அறிஞர்களுக்கும் வேலைவாய்ப்பையும் சம்பளத்தையும் உத்தரவாதப்படுத்த முடியும், புதிய வேலைவாய்ப்பை தர முடியும். மூன்று, இதன் மூலம் மிகப்பெரிய அளவில் 11 வகையான தடுப்பூசிகளை தயாரிப்பதற்கான ஒரு வல்லமை இந்த நிறுவனத்திற்கு இருக்கிறது. அந்த வாய்ப்புகளையும் வசதிகளையும் பயன்படுத்துவதற்கான ஒரு வசதி என்பது இருக்கும். இப்போது இந்திய அரசு PM கர்ஸ் நிறுவனத்தின் மூலமாக ஆக்சிஜன் தயாரிப்பதற்கு நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது. அதே போல் PM கர்ஸ் நிதியிலிருந்து இந்த HPL IVC நிறுவனத்தை செயல்படுத்துவதற்கு நிதி ஒதுக்க பிரதமர் மோடி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த CITU, ஐடுவா, DYFI, SFI சார்பில் நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். கொரோனா காலத்திலேயே வந்து இந்த HPL கம்பெனி வந்து தயாரிக்கணும் அப்படின்ற கோரிக்கை வந்து முடிச்சுங்க. ஆனால் அப்போ வந்து மத்திய அரசு வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த கோரிக்கை, இந்த மாதிரி மக்கள் மூலமான அரசை நிர்பந்திக்கிற போராட்டம், இப்போ நாங்கள் ஓராண்டு காலமாக மத்திய அரசை வலியுறுத்தியதனுடைய விளைவாக எங்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் TK ரங்கராஜன் அவர்கள் தொடர்ந்து எடுத்த முயற்சியின் விளைவாக மத்திய அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வந்து பார்வையிட்டு போயிருக்கிறார். IAS அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் வந்து பார்த்துருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் நாங்கள் எடுத்த முன்முயற்சியினுடைய விளைவு தான். எனவே இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சிகளும் இதை வலியுறுத்துது. இது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. அந்த அடிப்படையில் இதை மத்திய அரசு திறக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் இயக்கங்களும் மக்கள் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து தொடர் போராட்டத்திற்கான முயற்சிகளை எடுப்போம். ஏன்னா இது அவ்வளோ முக்கியமான ஒரு நிறுவனம், அவ்வளோ முக்கியமான திறன் வாய்ந்த நிறுவனம். இதை தவறவிடக்கூடாது என்பது தான் எங்களுடைய நோக்கம். அரசை நிர்பந்திக்க உதவி செய்யும் அப்படிங்கறத கேட்டுட்டு வந்திருந்த அத்தனை பேருக்கும் இன்னைக்கு இருக்கிற நெருக்கடியில எவ்வளவு அந்த தற்கொலைக்கு பல வருஷத்துக்கு ஆளாகி அவர் பேசியிருக்கிறார். எனவே நாம் அனைவரும் தொடர்ந்து போராடி